தூத்துக்குடியிலேருந்து இன்ஜினியர் அப்துல்வதூத். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம், ரைனிங் சீசன் தொடர்ந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹைக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மூடைக்கு கிட்டத்தட்ட 60 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. நார்மலாக சிமெண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து வந்து 60 ரூபா குறைவாக இருந்துச்சு, 60 ரூபா கூடியிருக்கு. சடனாக ப்ரைஸ் ரொம்ப ஹைக்காக இருக்கிறனால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரும் அப்படி ஜாமாய் நிற்கிது. இதனால் என்ன யார் லாஸ் ஆகிறாங்கன்னா பப்ளிக் அண்டு இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் நிறைய லாஸை சந்திக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் அண்ட் பப்ளிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, மழைக்காலங்களே இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிறைய லாஸஸ் வரும். இதில் இவங்க சிமெண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ரைஸை மழை டைமில் தான் என்ன செய்கிறாங்க, சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டோம். பல காரண ரீசனுங்களுக்காக என்ன செய்கிறாங்க, ப்ரைஸை அதிகமாக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுவது பப்ளிக் அண்டு சிவில் ஃபீல்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து சிமெண்ட்டுக்கு மாற்றாக ஒரு பொருளை தேடி நம்ம போகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். சிமெண்ட்டுக்காக மாற்றாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துச்சு. உதாரணமாக அங்கே நீங்கள் பிரிக்கோருக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, பிளாஸ்டிக் அண்ட் காங்கிரீட்டுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு மாற்றான விஷயங்களை நம்ம என்னென்ன சொல்லணும்னா, பிளாஸ்டிக் போனீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிக் வந்துச்சு. இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக்கை காட்டிலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் அதனுடைய பிராண்டட் கம்பெனியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணிக்கலாம். போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லேயும் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணதுனால நிறைய மணி சேவாகவும் டைம் குயிக்காக பண்ணலாம். இது ஏ டு செட் மேசன்லேருந்து பெயிண்டர் வரைக்கும் ஈஸியாகவே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியான கம்பெனியை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணலாம். அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ஜிப்சம் பிளாஸ்டிக் நிறையவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். நிறைய ஃபீட்பேக் இருந்தாலும் இது சக்ஸஸ்ஃபுல்லாகும். வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸை நீங்கள் பயன்படுத்த போது இந்த ப்ரைஸ் ஹைக்கிற விஷயங்களை நம்ம நினைச்சுன்னா சமாளிக்கலாம். உதாரணமாக ஏஏசி பிளாக் போகலாம். ஏஏசினா எலக்ட்ரோட் காங்கிரீட் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஏசி பிளாக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காங்கிரீட்டால் வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய வெயிட் ரொம்பவும் கம்மியாக இருக்கும், தண்ணியில் மிதக்கும், அதிகமான தீயில் நார்மல் பிரிக்க காட்டிலும் எரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடிஷ்னல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சருடைய வெயிட்டை இதில் நினைச்சிக்கலாம், குறைக்கலாம். ஸோ ஸ்டீல் செலவு கணிக்கமாக இது குறையும். இந்த மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் ஏஏசி பிளாக் போகும்போது என்ன ஆகும்னா சிமெண்ட் அண்ட் மணலுடைய தேவைகள் குறைவாக இருக்கும். இதற்கு பிளாஸ்டிக் பண்ண தேவையில்லைன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நினைச்சிக்கலாம் பிளாஸ்டிக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சிமெண்டோடைய தேவைகளை நம்ம நினைச்சிக்கலாம் கணிசமாக குறைக்கலாம். அதே மாதிரி சொல்லப்போனால் இன்டர் பிளாக் பிரிக், இன்டர் பிளாக் பிரிக்கில் சிமெண்டோடைய மணலில் தேவைகள் முற்றிலுமாக குறைவாக இருக்கும். இன்டீரியர் பிளாஸ்டிக் அண்ட் எக்ஸ்ட் பிளாஸ்டிக் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. தேவைன்னா இன்டீரியர் என்ன செஞ்சுக்கலாம், பட்டி மட்டும் வால் பொட்டி மட்டும் தேவை என்ற பட்சத்தில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. உதாரணமாக டைல்ஸ் பதிக்கிறது கூட என்னச்சுன்னா டைல்ஸ் ஃபிக்ஸ் வந்துச்சு. வால் டைல்ஸாக இருக்கலாம், ஃப்ளோர் டைல்ஸாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம் வந்துச்சு. காங்கிரீட் பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்துச்சு. நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் என்ன செய்யணும், குயிக்காக ஒர்க் முடியும், குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கேட்குற கிரேடில் M20லேருந்து M45 கிரேடு வரைக்கும் அவங்க நினைச்சுறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே நல்ல கம்பெனியாக நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கணும். அதுபோக ரெடிமிக் பிளாஸ்டர் வந்து ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர் வந்துச்சு. ஸோ நீங்கள் எம் சாண்டும் தேவை கிடையாது, சிமெண்ட்டும் தேவை கிடையாது. சிமெண்ட் எம் சாண்டை கலந்த ரெடிமிக்ஸ் பிளாஸ்டர் நினச்சிக்கோங்க, பிராண்டட் கம்பெனிஸில் நினச்சிருக்காங்க கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்தவனே எடுத்து டேரெக்டாக பிளாஸ்டிக் பண்ணலாம். இல்லை நான் வந்து இந்த ரெடிமிக்ஸ் பிளாஸ்டருடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்யூரிங் தண்ணி நினைக்க தேவையில்ல, தண்ணி நினைக்க தேவையில்ல. என்ன நினச்சினா நமக்கு க்யூரிங் செலவு மிச்சமாகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே க்யூரிங் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக சிமெண்ட்டுக்கு மாற்றான நிறைய பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம், நிறைய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஏ டு செட் அனைத்து இலவச ஆலோசனைகளுக்கும் கீழே கொடுத்துருக்க எங்களுடைய கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் எங்களோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக வித்தின் 24 ஹவர்ஸில் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏ டு செட் அனைத்து சந்தேகங்களும் நீங்கள் எங்களுடைய நம்பர்ஸை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.